வணக்கம். இன்னைக்கு செல்லும் சமையல் அறையில் ஊட்டி பூண்டு வச்சு பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் பூண்டு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸு, 4 வரமிளகாய், 4 டீஸ்பூனு தேங்காய் துருவல், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. பூண்டை இப்போ உரித்து எடுத்துடலாம். பூண்டு உரிச்சிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துடலாம். இப்போது கடாச்சட்டி வச்சுட்டேன், காஞ்சிருச்சு. நல்லா இதில் ஒரு 2-3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச வண்ணெண்ணெய் காஞ்ச வண்ணெய் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்தெடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கலாம். மிளகாயை போட்டு வறுத்துடலாம். மிளகாயை வறுத்துட்டேன், நல்லா செவக்க வறுத்துட்டேன். இது மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு. பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த அளவு பூண்டுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டால் போதும். வெங்காயத்தையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதையும் மிக்சியில் போட்டுடலாம். அடுத்து தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு அது கூட உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வணங்கிடும். உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வணங்கிடுச்சு. கடைசியாக தேங்காயை போட்டு வறுத்துடலாம். தேங்காய் போடுறேன். இதையும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். எண்ணெய் தேங்காய்க்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. சட்டியில் போட்டு வறுக்கும்போது தேங்காயில் இருக்க எண்ணெயே போதும் உங்களுக்கு. தேங்காய் இருக்கு இல்லையா, வறுக்கும்போது அதுலேயே இருந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே அது தானாகவே வறுத்துக்கும். இல்லை எண்ணெய் ஊற்றி வறுத்தாலும் ஒன்றும் இல்லை, எண்ணெயும் ஊற்றி வறுக்கலாம். நான் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றலை. இப்போ நல்லா செவக்க வறுத்துட்டேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சூடாக அரைக்க முடியாது, தெளிச்சிரும். அதனால் ஆறினோடனே அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் இப்போது மிக்சியில் போட்டாச்சு, ஆறிடுச்சு. இது ஏற்கனவே தக்காளி வணக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சிட்டேன். இப்போது தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது சட்னிக்கு தாளிச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூனு கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, அடுத்து கருவேப்பிலை. நல்லா சேர்ந்துருச்சுங்க. இப்போ இதை சட்னியில் போட்டுடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது நல்ல ஹெல்த்தியானது. பூண்டு வந்து நேச்சுரல் மெடிசன் இது. இப்போ இது வந்துட்டு இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தி. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.